நல்லது. நம்முடைய தொழிலாளர் உறவுகள் 1000 ரூபாய் சம்பள உயர்வு கேட்டு போராட்டத்தை, நீண்ட நெடிய போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு அந்த ஆக குறைந்த அந்த 1000 ரூபாய் சம்பளத்தை கூட வழங்காமல் 730 ரூபாயுடன் சடைந்து சமாளித்து அவர்களை ஏமாற்றுகின்ற செயற்பாடு முதலாளிகளாலும் தோட்ட கம்பெனிகளாலும் மலையக அரசியல்வாதிகளாலும் சில பிழையான அரசியல்வாதிகளாலும் அந்த நடவடிக்கைகள் இப்பொழுது முன்னெடுத்தப்பட்டு வருகின்ற வேளையிலே வடமாகாணத்திலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே அந்த தொழிலாளர்களோடு தோளோடு தோள் நின்று அவர்களுக்கு ஆதரவு வழங்குகிறோம். அந்த தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். சொந்த வீடோ காணியோ என்று 200 வருடங்களாக அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலே இந்த போராட்டம் ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அடிப்படை சம்பளமாக 1000 ரூபாய் இலங்கையிலே 1500 ரூபாய்க்கு மேல் ஒரு நாள் சம்பளமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவர்களுக்கு ஒரு நாள் சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வென்றெடுக்கப்பட வேண்டும். அதை வலியுறுத்தி இன்று நாங்கள் யாழ்ப்பாண பேருந்து நிலையத்துக்கு முன்பாக சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பின் சார்பிலும் ஏனைய அமைப்புகளோடு இணைந்து இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். தினம் மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு கோரி அவர்களுக்கு அவர்கள் நடத்துகின்ற போராட்டத்திற்கு ஆதரவாக சமூக நீதிக்கான மக்கள் இயக்கம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் அந்த தோட்ட தொழிலாளர்கள் நடத்துகின்ற போராட்டம் முற்றிலும் நியாயமானது. அவர்கள் கோருகின்ற அந்த 1000 ரூபாய் சம்பள உயர்வு என்பது கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். உண்மையில் 1000 ரூபாய் என்பது கூட இன்றைய வாழ்க்கை செலவு சூழலிலே போதாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இங்கே செந்தில்வேல் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று நல்லாட்சி வேடம் போட்டு உலகத்திற்கு ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு இந்த அரசாங்கமானது தோட்ட தொழிலாளர்களை மிக மோசமாக ஒடுக்கி கொண்டு வருகின்றது. முதலாளிகளோடு துணை நின்று முதலாளிகள் இந்த தொழிலாளிகளை ஒடுக்குவதற்கு சகல வழிகளிலும் இந்த அரசாங்கம் துணை நிற்கின்றது. அந்த வகையிலே இந்த தொழிலாளர்கள் துணிந்து வெளியே வந்து தங்களுடைய உரிமைக்காக போராடுவதற்கென்று முடிவெடுத்திருப்பது என்பது ஒரு சிறந்த முடிவு. போராட்டம் ஒன்றுதான் இந்த தீவிலே ஒடுக்கப்படுகின்ற மக்கள் உரிமைகளை பெறுவதற்கும் விடுதலை பெறுவதற்குமான ஒரே ஒரு வழியாக இருக்க முடியும். அந்த வகையிலே இந்த தோட்ட தொழிலாளர்கள் நடத்துகின்ற இந்த சம்பள உயர்வுக்கான போராட்டத்திற்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் வழங்குவதோடு அவர்களோடு தொடர்ச்சியாக நாங்கள் பக்கபலமாக நின்று அவர்களுடைய அந்த இறுதி இலக்கு அடையப்படுகின்ற வரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்பதை இந்த இடத்திலே கூறி விட. நாங்கள் இலங்கை முழுவதும் ஆதரித்து வருகிறோம். தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் எங்களுடைய கட்சியும் எங்களுடைய தொழிற்சங்கங்களும் சமூக நீதிக்கான வெகுஜன இயக்கங்களும் அந்த தொழிலாளர்களோடு இணங்கி போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே வடபுறத்திலே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், விவசாயிகள், உழைக்கின்ற மக்கள் தங்களுடைய ஒருமைப்பாட்டை அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இன்று சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு இந்த கவனிப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது.